இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெட்ரோல் ஸ்ப்ரேயரு. இந்த ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்ப்ரேயரை மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ஜின் இந்த செட்டப் பேக் சைடில் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த ஸ்பேனோடு அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துல நாம் ஒரு டேங்க் செட் பண்ணி, நாம் ஒரு மோட்டர் செட் பண்ணி எலக்ட்ரிக்கலோட வைக்க போகிறோம். இதோட டேங்க்கு, இதோட ஃபுல் அந்த இது டேங்க் இன்ஜின் இதை ஃபுல்லாக எடுத்துடுவோம். பாருங்க, டேங்க்கெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த செட்டப்பில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு கேன் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டில் கேன் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன சைஸ் இருக்கோ அந்த கேன் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பைப் பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பும் ஆன்லைன் இருக்குது, பைப் மோட்டரு. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் பேட்டரி வேணுமோ அந்த பேட்டரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி எம்ஏஹெச் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற அளவு அதிகமான டேங்க் அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேன் நான் செட் பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ் எடுத்து இந்த மோட்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஹோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வெளியில் வர்றது. இது வந்து 12 வோல்ட்டும் கொடுக்கலாம், இந்த மோட்டருக்கு 24 வோல்ட்டும் கொடுக்கலாம். நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணுங்கள், 7 AH யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த மோட்டரோட இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இருக்குது இந்த மோட்ரு. இந்த மோட்டரோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ கீழே. நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கிங்க. அந்த பைப்பு இந்த செட்டப் ஃபுல்லாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு சுவிட்ச் வச்சுக்கோங்க, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சுவிட்ச் வச்சுக்கோங்க. இல்லை ரெகுலேட்டர் வேணாலும் இருக்குது ஆன்லைனில், நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நான் இப்போ இதில் ரெகுலேட்டர் செட் பண்ணல.